டாக்டர் கே அவரது வீட்டில்தான் இருந்தார். அவரது குடியிருப்புக்கு வெளியே பெரிய தேக்குமரத்தடியில் செல்வா என்ற பிரம்மாண்டமான கும்கி யானை நின்றிருந்தது. படகு போன்ற பெரிய வெண்தந்தங்களை மெல்ல தேக்குமரத்தில் உரசி பட்டையை பிளந்து கொண்டிருந்த யானை என்னை பார்த்ததும் காது கூர்ந்து லேசாக துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தபின் பம் என்று எனக்கு காலை வாழ்த்து சொல்லிவிட்டு மீண்டும் காதசேவை ஆரம்பித்தது. டாக்டர் அந்நேரத்தில் அவர் அங்கே இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. நான் செருப்பை கலற்றிய ஒளி கேட்டு உள்ளிருந்து எட்டி பார்த்து வா வா என்றார். என்ன இந்நேரத்திலே? நான் அதை கேட்கணும், என்ன இந்நேரத்திலே இங்கே இருக்கீங்க? நான் காத்தால தான் வந்தேன், ஒரு சர்ஜரி இருந்துச்சு. கும்கி ஒன்று, ராமன்னு பேர், தொடையில் பெரிய கட்டி, ஏஜ்டு ஃபெலோ. நானும் அவனும் 30 வருஷமாக பழக்கம். நிதானமான ஆள், நல்ல ஹியூமர் சென்ஸ் உண்டு. இன்னும் ஒரு 10 வருஷம் கூட தாக்கு பிடிப்பான். நான் அமர்ந்து கொண்டேன். டீ என்றார் டாக்டர் கே. நானே போடுகிறேன் என்றேன். உனக்கு மட்டும் போட்டுக்கோ, நான் குடிச்சாச்சு. நான் டீ போட்டு கொண்டிருக்கும் போதே கைகள் பரபரப்பதை உணர்ந்தேன். கோப்பையை நழுவ விட்டு விடுவேன் என்று தோன்றியது. என் பரபரப்பை பார்த்து என்ன புதுசா, ஏதாவது லவ்வா என்றார். இல்லை சார். அவர் எழுந்து சோம்பல் முறித்து சங்க இலக்கியங்களிலே பொதுவா நேச்சர் பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் சரியாதான் இருக்கும், ஆனால் கபிலர் கொஞ்சம் மேலே போவார். பாத்தியா, சிறிதனை காக்கும் சேனோ நிகழையின் பேர்ந்த நெடுநல் யானை மீன்படு சுடரொளி வெறுவும். என்ன அர்த்தம் அதற்கு என்றேன். தினைப்புணம் காக்கக்கூடிய குறவனோட பந்தத்திலே இருந்து விழுந்த தீப்பொறியை பார்த்து பயந்த யானை நட்சத்திரங்களை பார்த்தும் பயந்துக்குமாம். நான் புன்னகை செய்தேன். யானைக்கு மட்டுமில்ல, அத்தனை மிருகங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களிலே தெளிவு உண்டு. ஒரு பொம்மை துப்பாக்கியை 2வது வாட்டி கொண்டு போனால் குரங்கு கண்டுபிடிச்சிரும். டேப் ரெக்கார்டரில் இன்னொரு யானையோட குரலை ரெக்கார்ட் பண்ணி போட்டால் யானை முதல்ல கேட்குறச்சியே கண்டுபிடிச்சிரும். என்ன செய்கிற? யூஆர் நாட் லிசனிங். நான் ஒன்றுமில்லை என்றேன். இல்லை, யூஆர் நாட் நார்மல். கமான், என்ன பிரச்சனை? இல்லை சார், சொல்லு என்று என் கண்களை பார்த்தார். நான் அவரிடம் எதையுமே ஒழித்ததில்லை, கடகடவென்று சொல்லிவிட்டேன். 2 வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய எண்ணம், அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது. முதலில் நானே அவரை பற்றிய எல்லா தகவல்களையும் சேர்த்து முறையாக கலாச்சார அமைச்சகத்துக்கு அனுப்பினேன். அம்முறை அவர் பெயர் பட்டியலிலேயே வரவில்லை, எவருமே கவனிக்கவில்லை. ஆகவே அடுத்த முறை லாபியிங் ஆரம்பித்தேன். என் நண்பர்கள் 3 ஆங்கில இதழ்களில் இருந்தார்கள். 7-8 பேர் மத்திய அரசு பணியில் இருந்தார்கள். சீராக வருடம் முழுக்க வேலை செய்தேன். நண்பர்களை முழுக்க பயன்படுத்தி கொண்டேன். உள்ளே சென்றபோது பல வழிகள் தெரிந்தனர். இந்த காட்டில் டாக்டர் கேவுக்கு எப்படி வழி தெரியுமோ அப்படி எனக்கு அதிகார சுற்றுப்பாதைகளில் கால் பழக்கம் இருந்தது. கடைசி வரை கொண்டு சென்று சேர்த்து விட்டேன். உண்மையில் அதற்கு டாக்டர் கேயின் ஆளுமைதான் எனக்கு பெரிதும் உதவியது. அரைக்குறை ஆர்வத்துடன் செவிசாய்க்கும் ஒருவரின் மனசாட்சியை டாக்டரின் உணர்ச்சிகரமான ஆளுமை சித்திரத்தின் வழியாக விரைவிலேயே தொட்டுவிடுவேன். அவரது அற்பத்தனமான வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கான வாய்ப்பாக அதை முன்வைப்பேன். அவரது ஆன்மா இன்னும் சுண்ணாம்பாக ஆகிவிடவில்லை, இன்னும் எங்கோ கொஞ்சம் அது துடித்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கே தெரிய வைப்பேன். இந்த செயலை செய்வதன் மூலம் அவர் இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நல்ல மனிதர் தான் என அவரே உணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். அவ்வாறு அந்த கோரிக்கை படியேறி சென்றது. அது சென்ற படிகளில் எல்லாம் எவரோ ஒருவர் மனமுருகி டாக்டரை பற்றி பேசினார்கள். எங்கோ இருந்து கொண்டு அவர் காலை தொட்டு வணங்குவதாக சொன்னார்கள். இன்னும் சில மணி நேரம்தான், அப்போ உங்க கூட இருக்கணும் சார் என்றேன். நான் நினைத்தது போல அவர் அதை சிரித்து புறம் தள்ளவில்லை, ஆர்வமில்லாமல் தன் செயல்களில் மூழ்கவும் இல்லை. என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பின்பு ஆழமான பெருமூச்சுடன் தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டார். என்ன டாக்டர் என்றேன். என்ன என்றார். கண்களின் கடுமை என்னை தளர்த்தியது. நான் மெல்ல, நீங்க ஒண்ணுமே சொல்லலையே என்றேன். அவர் இல்ல என்ற பின் ஒண்ணுமில்லை என்றார். சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். இல்ல என்றார் டாக்டர். உனக்கு இந்த பவர் கேம்ஸில் இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு நான் நினைக்கல. உன்னை பற்றின என்னோட எதிர்பார்ப்புகளே வேற.
சரிதான் என்றார். டாக்டர் என்று ஆரம்பித்தேன். நான் ஆர்கியூ பண்ணலை, எனக்கு அது வராது, லீவ் இட் என்று அவரிடம் நான் அதுவரை காணாத கடுமையுடன் சொன்னார். சொல்லுங்க டாக்டர் என்றேன். அவர் கொஞ்சம் யோசித்துவிட்டு, சி, இந்த காட்டிலே இதுவரை எப்படியும் 40-50 ஆஃபீஸர்ஸே சந்திச்சிருப்பேன். யாருமே கொஞ்ச நாளைக்கு பிறகு காட்டிலே இருக்கிறதில்ல. சிட்டிக்கு போயிடுவாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. காட்டை விட்டு ஃபிசிக்கலாக போனதுமே காட்டை விட்டு மென்டலாகவும் போயிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு காடுங்கிறது வெறும் டேட்டா தான். ஏன்னு நிறையா யோசனை பண்ணியிருக்கேன் என்றார் டாக்டர் கே. ஒரே காரணம்தான், இந்த காட்டிலே அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை ரெண்டு வழியிலே மனிதன் ருசிக்கலாம். கீழே உள்ளவங்கிட்ட அதை செலுத்தி பார்க்கலாம், மேலே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிண்டே இருக்கலாம். ரெண்டுமே பெரிய த்ரில்லுள்ள ஆட்டங்கள். இந்த காட்டிலே ரெண்டுக்கும் வழி இல்லை. இந்த காடு உங்கள் அதிகாரத்துக்கு கீழே இருக்குங்கிறது ஒரு அசட்டு பேப்பரிலே தான். நிஜத்திலே காட்டோட அதிகாரத்திலே தான் நீங்கள் இருக்கீங்க. அந்தா வெளியே நின்றுட்டு இருக்கானே மலை மாதிரி செல்வா, அவன் உங்கள் அதிகாரத்திலேயா இருக்கான்? இந்த காட்டிலே அவன்தான் ராஜா. அவனோட முகத்திலே இருக்கே அந்த 6 நீல வெள்ளை தந்தம் தான் அவனோட செங்கோல். அவன் மனுஷனுக்கு இணக்கமாக இருக்கானா? அந்த ராஜாவுக்கு மனுஷங்க மேலே கருணையும் நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு அர்த்தம். இங்கே உங்களுக்கு மேலே போக வழி இல்லை. இங்கே இருக்கிறச்ச எங்கேயோ உங்களோட ஒத்தவங்க ஓட்டத்தில் முந்தின்னு இருக்கிறதா தோணிண்டே இருக்கும் என்று டாக்டர் கே தொடர்ந்தார். அதான் ஓடுறீங்க. காட்டுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை உதறிண்டு போறீங்க. நீ வேற மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். வெல், கையை விரித்த பின் நிலையில்லாமல் எழுந்து நடந்தார். பின்பு கோபத்துடன், சி, இந்த பட்டம் என்னது, பிரம்மஸ்ரீயா? நான் மெல்ல, இல்லை, பத்மஸ்ரீ என்றேன். சரி, அது அதை இந்த காட்டிலே வச்சுண்டு நான் என்ன பண்றது? வெளியே போய் செல்வாக்கிட்ட காட்டி, இந்த பாரு, இனிமே நீ மரியாதை நடந்துக்க, நான் பிரம்மஸ்ரீயாக்கும்னு சொல்லவா? இந்த காட்டை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் இங்கே எதையாவது செய்ய முடியும். காட்டை புரிஞ்சுக்கணும்னா காட்டிலே வாழணும். இங்கே வாழணும்னா முதல் விஷயம் உன்னோட அந்த உலகத்தில் இருக்கிற பணம், புகழ், அதிகாரம், லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் உதறிண்டு நீயும் இந்த குரங்குகளை மாதிரி, இந்த யானை மாதிரி இங்கே இருக்கிறது தான். உனக்கு இவங்களை விட்டால் வேறு சொந்தம் இருக்கக்கூடாது. போயா, போய் வெளியே பாரு. அந்த நிக்கிறானே செல்வா, அவனை மாதிரி வேறு ஒரு சொந்தக்காரன் உனக்கு இருக்க முடியுமாயா? அந்த நிமிர்வும் அந்த கருணையும் அற்பத்தனமே இல்லாத அந்த கடல் மாதிரி மனசும், அதை அறிஞ்சா அப்புறம் எந்த மனுஷன் உனக்கு ஒரு பொருட்டாக இருக்க போகிறான்? பிரதமரா ஜனாதிபதியா? அந்த யானைக்கு உன்னை தெரியுங்கிறத பெருசாக நினச்சேனா? டெல்லியில் எவனோ 4 கேனைனுங்க எதையோ காகிதத்தில் எழுதி கையில் கொடுக்கறத பெருசாக நினைப்பியா? அவரது முகத்தில் அந்த இரத்த சிவப்பை நெடுநாட்களுக்கு பின் பார்த்தேன். ஜீப்பில் அமர்ந்து பைரனின் கவிதையை சொன்னப்போ திருந்ததைப் போல அவர் தளலுருவமாக எரிந்து கொண்டிருந்தார். மேன், வெயின் இன்செக்ட் என்று மாபெரும் கொம்பன் யானையின் பிளிரல் போல பைரனின் முழக்கத்தை கேட்டேன். தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். பின்பு சட்டென்று எழுந்து வெளியே சென்றேன். டாக்டர் கே என் பின்னால், நில்லு என்றார். நான் தயங்கியதும், ஐஎம் சாரி என்றார். என் கண்கள் கலங்கிவிட்டன. தலை குனிந்து என்னை அடக்கிய பின் மெல்லிய குரலில், நான் அப்படி நினைக்கல டாக்டர் என்றேன். நான் உங்களை வெளியே கொண்டு போகணும்னு நினைச்சேன் டாக்டர். இதோ இங்கே வரது வரை இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்படி புத்தம் புதுசாக ஒரு உலகத்தை பார்க்க போகிறோம்னு எனக்கு தெரியாது. என்னை நம்புங்க டாக்டர். நான் இப்போ என்ன சொல்கிறது? ஆனால் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்னை குனிஞ்சு பார்த்து பெருமைப்படுற மாதிரி தான் இருப்பேன். ஒரு நாளைக்கும் உங்ககிட்ட நான் இருந்த இந்த 4 வருஷத்திற்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் டாக்டர். ஆனால் இங்கே வந்து தற்செயலாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் தெரியலையே டாக்டர். நான் பள்ளிக்கூடத்திலேயும் காலேஜிலேயும் இதையெல்லாம் படிக்கலையே. எனக்கும் என் தலைமுறைக்கும் கிடைக்கிற லட்சியமெல்லாம் வேலைக்கு போ, பணம் சம்பாதி, பெரிய மனுஷனாக ஆய்காட்டுங்கிறது மட்டும்தானே. என்னை பாருங்க, +2 வரை மார்க் வாங்கி ஜெயிச்சு அமெரிக்கா போயிடணுங்கிறது தான்
நான் நினச்சிட்டு இருந்தேன். அமெரிக்கா போய் சம்பாதிச்சவங்கள மட்டும்தான் வாழ்க்கையிலே ஜெயிச்சவங்களா எனக்கு தோணுச்சு. என்னை மாதிரி லட்சக்கணக்கானவங்க வெளியே வளர்ந்துட்டு வராங்க சார். லட்சியமே இல்லாத தலைமுறை, தியாகம்னா என்னன்னே தெரியாத தலைமுறை, மகத்தான சந்தோஷங்கள் இந்த மண்ணிலே இருக்குங்கிறதே தெரியாத தலைமுறை. இங்கே வந்து குடிச்சு வாந்தி பண்ணி பீர் பாட்டில் உடைச்சு யானைக்காலுக்கு போட்டுட்டு போகிறானே, அவனும் நம்ம சமூகத்திலே தானே டாக்டர் வளர்ந்து வரான். அவன்தான் ஐடி கம்பெனிகளிலேயும் மல்டிநேஷனல் கம்பெனிகளிலேயும் வேலை பார்க்குறான். மாதம் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான். கொல கொலான்னு இங்கிலீஷ் பேசுகிறான். அதனால தான் பெரிய பிறவி மேதேன்னு நினச்சிக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையிலே தான் இந்த நாடும் இந்த காடும் எல்லாம் இருக்கு. அவங்களிலே ஒரு 10% நாட்களுக்கு இப்படி ஒரு மகத்தான வாழ்க்கை, இப்படி ஒரு தெய்வீக உலகம் இருக்குன்னு தெரியட்டுமேன்னு நினைச்சேன். டாக்டர், நம்ம பசங்க மாதிரி சபிக்கப்பட்ட தலைமுறை இந்தியாவிலே இருந்ததில்லை. அவங்க முன்னாடி இன்னைக்கு நிற்கிறது எல்லாமே வெறும் கட் அவுட் மனுஷனுங்க. லட்சியவாதமோ கனவோ இல்லாத போலி முகங்க. அவங்களெல்லாம் ஜஸ்ட் ஜெயிச்சவங்க டாக்டர். திருடியோ மோசடி பண்ணியோ பணமும் புகழும் அதிகாரமும் அடைஞ்சவங்க. அவங்கள முன்னால் பார்த்துட்டு ஒரு தலைமுறையே ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த பசங்க முன்னாடி இந்தா இப்படி ஒரு ஐடியலிசத்துக்கும் இன்னும் நம்ம சமூகத்திலே இடம் இருக்குன்னு சொல்லலாம்னு நினச்சேன். இன்னும் இங்கே காந்தி வாழ்கிறதுக்கு ஒரு காலடி மண் இருக்குன்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு 10 பேர் கவனிச்சா கூட போருமே டாக்டர். உங்கள் கையிலே இந்த அசட்டு விருதை கொண்டாந்து கொடுத்து உங்களை கௌரவிச்சிடலாம்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் நான் சொரணை கெட்டு போயிடலை டாக்டர். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நானும் என் தலைமுறையும் உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டோங்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு யோசித்தேன். குரு காணிக்கையாக ஏதாவது உங்கள் காலடியில் விற்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனந்த் கூட வந்தான். அதுக்காக இதை பண்ணினோம். அது தப்புன்னா சாரி. பேச பேச எனக்கு சரியான சொற்கள் வந்தன. என் மனம் தெளிந்தது. பேசி முடித்து தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். சட்டின்று டாக்டர் கே சிரித்து, ஓகே ஃபைன், இனவ் ஷேக்ஸ்பியர், நான் இப்போ வெளியே போகிறேன், வரியா என்றார். நானும் அந்த சொல்லில் பனி உழுக்கப்பட்ட மரக்கிளை போல களைந்து எடையிழந்து சிரித்துவிட்டு அவருடன் கிளம்பினேன். செல்வாவை கூட்டிக் கொண்டு யானை முகாமுக்கு சென்றோம். செல்வாவுக்கு யானை முகாமுக்கு உடனே போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவனை கிளப்பிய போது அவனிடம் இருந்த வேகத்திலிருந்து தெரிந்தது. அவன் யானை முகாமை அடைந்ததும் அவனை வரவேற்று உள்ளே 7-8 குரல்கள் எழுந்தன. யூனோ ஹீஸ் எ ரியல் டஸ்கர், அ கசனோவா என்றார் டாக்டர் கே. நான் புன்னகை செய்தேன். டாக்டர் உள்ளே நுழைந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குழவியபடி வேலைகளில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே ஷெல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் பரணர், கொஞ்சம் அமெரிக்க இயற்கையியல் கழக வேடிக்கைகள். மதியம் கைகளை மட்டும் கழுவிக்கொண்டு ஒரு சப்பாத்தி சுருளை சாப்பிட்டேன். எனக்கு உள்ளே சிக்கன், டாக்டர் கே சுத்த செய்வோம். மாலை வரை நான் ரேடியோவை மறந்திருந்தேன். 4:30 செல்வராஜ் என்னை தேடி வந்தான். சார், டெல்லியிலிருந்து ஃபோனில் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, இங்கிட்டு டாக்டர் வீட்டில் கூப்பிட்டு சொன்னேன். நான் ஜீப்பை எடுத்துக்கொண்டு டாக்டர் அறைக்கு சென்று ஆனந்தை அழைத்தேன். எடுத்ததுமே, சாரிடா எப்படி சொல்கிறதுனே தெரியலை என்றான். அதை அங்கே வரும் வழியிலேயே எதிர்பார்த்திருந்தேன் என்று தெரிந்ததும் எனக்கு உடம்பெல்லாம் தளர்ந்தது. நெஞ்சு கனத்து நிற்க முடியாமல் இரும்பு நாற்காலியில் அமர்ந்தேன். மினிஸ்டர் நேத்தே லிஸ்டில் வேற பேரை சேர்த்துட்டாராம்டா. அதை மறைச்சு ஆழம் பார்க்கத்தான் என்னைய கூப்பிட்டு அப்படி தேனா பேசியிருக்கார். நரிடா அந்த ஆள், நினைக்கவே இல்லடா. சம்பந்தமே இல்லாமல் யாராரோ நடிகனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாரிடா, அடுத்த வாட்டி பார்ப்போம். பரவாயில்லடா, நீ என்ன பண்ணுவ என்றேன். டேய், அந்த கிழட்டு நரி. நான், நரி இப்படியெல்லாம் பண்ணாதுடா, பாய் என்று ஃபோனை வைத்தேன். தலையை பற்றி கொண்டு கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன். டாக்டர் கே இதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். அவரிடம் சொல்லக்கூட வேண்டியதில்லை. ஆனால் பைக்கில் திரும்பி செல்லும்போது அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னை ஒரு இயந்திரத்தில் போட்டு கடைவது போல குடைந்து கொண்டிருப்பது எது? நான் என்ன எதிர்பார்த்தேன்?
இப்படித்தான் இருப்பார்கள் என்று நான் அறியாததா? ஆனால் நான் வேறு ஒன்றை உள்ளூரே எதிர்பார்த்தேன். பெரும் லட்சியவாதம் மனிதர்களின் அந்தரங்கத்தில் உரியும் நல்லியல்பை சென்று தீண்டும் என்று நினைத்தேன். காந்தியின் வலிமை அங்குதான். அத்தனை லட்சியவாதங்களும் வாழ்வது அந்த அம்சத்தை பயன்படுத்தி கொண்டுதான். இந்த காலகட்டத்தில் அதை பரிசோதனை செய்ய விரும்பினேனா? இன்றும் எங்கோ அந்த ஊற்று நீரம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று நினைத்தேனா? வழியில் அந்த புல்வெளியை பார்த்து கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி நின்றேன். பச்சை சுடர்ந்து கொண்டிருந்தது. ஒளியாலான சிறுகுகளை அடித்தபடி சிறு பூச்சிகள் சுழன்று சுழன்று பறந்தன. கண்களை நிறைத்தது அந்த பசுமை. பசுமை என்றால் ஈரம், ஈரம் என்றால் உயிர். என்னென்னவோ எண்ணங்கள். சட்டென்று மனம் கொந்தளித்து வந்து என் தடைகள் மேல் மோதி உடைந்தது. அங்கேயே தனிமையில் நின்று கொண்டு தேம்பி விசும்பி அழுதேன். அழும்தோறும் தன்னிறக்கம் மேலல கடைசி மன வெறுமையையும் கண்ணீராக ஆக்கி வெளியே தள்ளுபவன் போல அழுது கொண்டே இருந்தேன். எப்போதோ ஆழ்ந்த மௌனத்துக்கு சென்று பெருமூச்சுடன் அந்த மௌனத்தை உணர்ந்து மீண்டும் திரும்பி சென்று ஜீப்பில் ஏறிக்கொண்ட போது பல கிலோமீட்டர் ஓடியவனைப் போல அப்படி களைத்திருந்தேன். நேராக சென்று யானை முகாமில் ஒரு சிறிய குட்டியை அளந்து கொண்டிருந்த டாக்டர் கே அருகே சென்று நின்றேன். என்னை திரும்பி பார்த்து உடனே கண்டுபிடித்து விட்டார். என்னையா, பலூன் உடஞ்சிருச்சா என்று கேட்டபின் சிரித்து கொண்டே, அப்போ வேலையை கவனிக்கலாம்ல என்றார். அவரது அருகாமை சில நிமிடங்களில் என்னை சாதாரணமாக்கியது. மாலை இருட்டுவது வரை அங்கே வேலை இருந்தது. அதன்பின் அவரும் நானும் ஜீப்பிலே திரும்பினோம். வழியெங்கும் டாக்டர் கே அவர் எழுதப்போகும் புதிய ஆய்வுக் கட்டுரை ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மனித வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வளர்ப்பு மிருகமாக யானை தேவைப்பட்டது. பெரும் சுமைகளை தூக்க அது இல்லாமல் முடியாது. யானை இல்லாமல் தஞ்சாவூரின் பெரிய கோயில்கள் இல்லை. ஆனால் இன்று மனிதனுக்கு யானையின் உதவி தேவையில்லை. யானையை விட பல மடங்கு ஆற்றல் வாய்ந்த கிரேன்களின் காலம் இது. யானை வெறும் அலங்காரத்துக்காகவும் மதச்சடங்குகளுக்காகவும் இன்று வளர்க்கப்படுகிறது. மிருக காட்சி சாலைகளில் வேடிக்கைக்காக போடப்பட்டிருக்கிறது. கோயிலில் யானையை வளர்க்கறத தடை பண்ணி ஆகணும். கோயில்கள் யானை வாழ்றதுக்குண்டான இடமே கிடையாது. யானையோட கண்ணுக்கு பச்சை தலையும் மரங்களும் தான் பட்டுண்டே இருக்கணும். அந்த காலத்தில் யானையை பட்டத்து யானையாக வச்சுருந்தாங்க. இன்னைக்கு உண்டை கட்டி கொடுத்து யானையை வளர்க்கலாம்னு நினச்சிக்கிறானுங்க. 10 பைசாவை யானை கையில் கொடுக்குறானுங்க அற்பபதர்கள். நான்சென்ஸ். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ வச்சிருக்கிற அந்த உலோகத்துண்டை அதுக்கு பிச்சையா போட உனக்கு கை கூசாது? கோயில் யானைகளை மாதிரி இழிவுபட்டு அவமானப்பட்டு பட்டினி கிடக்கிற ஜீவன் வேற இல்லை. கண்டிப்பாக தடை செஞ்சாகணும். மதச்சடங்குன்னு சொல்லி சில பேர் எதிர்ப்பாங்க. ஆனால் 100 வருஷம் முன்னாடி பொட்டு கட்டுறதையும் அப்படி சொல்லித்தான் எதிர்த்தாங்க. யானையை சுதந்திரமாக விட்டுறணும். அவன் காட்டோட அரசன். அவனை ஊரில் போர்டராகவும் பிச்சைக்காரனாகவும் வச்சிருக்கிறது மனுஷ குலத்துக்கே அவமானம். நம்ம ஆளுங்கிட்ட சொன்னா அவனுக்கு அதெல்லாம் எங்கே புரியுது? அவனுக்கு எங்கே காடு தெரியும்? தண்ணி அடிக்கவோ விபச்சாரம் செய்யவோ தானே இவன் காட்டுக்குள்ளே வரான். யூரோப்பியன் இதழ்களிலே இதை பற்றி பேசணும். அவன் சொன்னா இவன் கேட்பான். இப்போவும் அவன்தான் இவனோட மாஸ்டர். வீட்டுக்கு சென்றதுமே அவர் எழுதி வைத்திருந்த பெரிய தீசிசை எடுத்து நீட்டினார். படிச்சுப்பாரு, இன்னைக்கு காலையில் கூட இதைத்தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தட்டச்சிடப்பட்ட 70 பக்கங்கள் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். பல வருட உழைப்பில் ஏராளமான தகவல்களை திரட்டியிருந்தார் டாக்டர் கே. இந்திய கோயில்களில் உள்ள 200 யானைகளின் தரவுகளை திரட்டி அவற்றின் உடல்நலக் குறைவுகளையும் மனசோர்வையும் பட்டியலிட்டிருந்தார். அவற்றை பராமரிப்பதில் உள்ள ஊழலே முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. தேவைக்கும் மிக குறைவான உணவே அவற்றுக்கு வழங்கப்பட்டது. பெரும்பாலும் பக்தர்களின் பிச்சையே அவை உண்டன. சில பெரும் கோயில்களில் பக்தர்கள் வீசி குவிக்கும் எச்சில் இலைகளையும் எச்சில் சோற்றையும் தான் உணவாக கொண்டிருந்தன. இருட்டிவிட்டது, கிளம்பறையா என்றார் டாக்டர் கே. வேணுமானா இங்கேயே தங்கிக்கோ, யூ லுக் டயர்ட். நானும் அதையே நினைத்தேன். பல நாட்கள் நான் அவருடனேயே தங்குவதால் எனக்கென்றே அங்கு ஒரு படுக்கையும் கம்பளியும் இருந்தது. நான் படுத்துக்கொண்டே வாசித்தேன். டாக்டர் கே இரவுணவை அரை மணி நேரத்தில் சமைத்தார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். வெளியே காற்று மரங்களை சுழற்றி கொண்டு ஊளையிட்டது. இப்போ உடனே கோயில் யானைகளை தடை பண்ணிடுவாங்கன்னு நான் நம்பலை. இது ஜனநாயக நாடு.
நீதிமன்றத்திலே தேவாங்குகள் உட்கார்ந்திருக்கு, மெல்லத்தான் ஆகும். ஆனா தொடங்கி வைப்போமே, எப்பவாவது வந்து சேருவாங்க, டாக்டர் சொன்னார். அதுவரை இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் என்றார் டாக்டர் கே. வருஷத்துக்கு ஒரு முறை கோயில் யானைகளை பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்கு கொண்டு போய் ஒரு மாதம் வச்சுக்கிறது. ஒரு மாதம் காட்டுக்குள்ளே விட்டாலே போதும், யானை பயங்கரமாக ரெக்கவர் ஆயிரும். அது வனமிருகம், காட்டுக்காக அது உள்ளுக்குள்ளே ஏங்கேண்டு இருக்கும். மரங்களையும் செடிகளையும் தண்ணியையும் பார்த்தாலே அது உற்சாகமாயிடும். ரிப்போர்ட்டை பார்த்தால கோயில் யானைகள் எப்போவுமே டென்ஷனாக இருக்குது. பெரும்பாலான கோயில் யானைகளுக்கு கடுமையான டயபெட்டிஸ் இருக்குது. அதுங்களோட காலில் புண்ணு வந்தால் ஆறுறதே இல்லை. டாக்டர் கே இன்னொரு செயல் திட்டம் தயாரித்திருந்தார். அரசுக்கு அதை சமர்ப்பணம் செய்யவிருந்தார். கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான நடைமுறைகளை, செலவுகள், பொறுப்பகிர்வுகள் எல்லாம் விரிவாக அதில் இருந்தன. வழக்கம் போல ஊசியிடை கூட பிழைகள் இல்லாத முழுமையான அறிக்கை. பாரிஸ் ஜூவுக்கு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன், அதிலிருந்து தான் நான் இதை உண்டு பண்ணினேன். நான் அப்போது மீண்டும் அவருக்கு அந்த கௌரவம் கிடைத்திருக்கலாமே என்று எண்ணினேன். அவரை இன்னும் மேலே கொன்று சென்றிருக்கும், அவரது சொற்களுக்கு இன்னமும் கனம் வந்திருக்கும். இரவு 10 மணிக்கே படுத்துக்கொண்டேன். படுத்ததும் அந்த வெறுமையும் தன்னிரக்கமும் வந்து குளிர் போல என் மேல் அழுத்தி மூடின. மீண்டும் அழுது விடுவேனோ என்று பயமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு எதையெதையோ நினைத்தேன். களைப்பு காரணமாக அந்த நினைவுகள் நீங்குவதற்குள்ளாகவே தூங்கி போனேன். மீண்டும் விழித்தபோது அறையில் வெளிச்சம் இருந்தது. டாக்டர் கே ஸ்வெட்டரை போட்டு கொண்டிருந்தார். நான் எழுந்து டாக்டர் என்றேன். வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசமும் அடிக்குது என்றார். யானை கூட்டம் வந்திருக்குமோ என்றேன். வழக்கமா இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கணும் என்று டார்ச்சை எடுத்துக்கொண்டார். நான் எழுந்து என் ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அவருடன் கிளம்பினேன். பூட்ஸ்களை போட்டுக்கொண்டு வெளியே இறங்கினோம். இருட்டு பெரிய கரிய திரைச்சீலை போல மாசுமருவில்லாமல் இருந்தது. பின் அதில் சில கரைகள் தெரிந்தன. அந்த கரைகள் இணைந்து காட்டின் விளிம்பாகவும் மேலே வானமாகவும் ஆயின. பின் காட்டு மரங்களின் மொத்தையான இலைக்குவியல்கள் புடைந்து வந்தன. ஆனால் அதற்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்து விட்டிருந்தார். குட்டி என்றார். 2 வயசுக்குள்ளதான் இருக்கும். எங்க என்றேன். அதோ என்று சுட்டுக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் யானைக்குட்டியை கண்டேன். என் உயரம் இருக்கும் என்று தோன்றியது. சிறிய கொம்புகள் வெள்ளையாக தெரிந்தன. அதன் காதசைவை கூட காண முடிந்தது. இந்த வயசிலே தனியா வராதே என்றார் டாக்டர் கே. வா பார்ப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதற்பின் சூழலையே பார்க்க முடியாம போகும் என்பதனால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். சில நிமிடங்களில் புள்ளிதழ்கள் கூட தெரிய ஆரம்பித்தன. யானைக்குட்டி மெல்ல பிளிறியபடி துதுக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈஸி ஈஸி என்றார் டாக்டர் கே. யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. காயம் பட்டிருக்கு என்றேன். என்றார் டாக்டர் கே. யானைக்குட்டி மீண்டும் நின்று ஜெர்சி பசு கத்தும் ஒளியில் பிளிறியது. மீண்டும் தள்ளாடியபடி முன்னகர்ந்தது. டாக்டர் கே என்னிடம் நில்லு என்று சொல்லிவிட்டு அருகே சென்றார். அவர் அருகே சென்றதும் அது துதிக்கையை ஊசல் போல வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் சென்று அதன் கொம்பில் தொட்டதும் அவர் தோல் மேல் அது தன் துதிக்கையே வைத்தது. துதிக்கை அவர் மேல் கனத்த பாம்பு போல சரிந்து இறங்கியது. வா என்றார் டாக்டர் கே. நான் அருகே சென்றேன். அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். அது தன் சின்ன துதிக்கையை அவரை தாண்டி நீட்டி என்னை சோதனை போட முயன்றது. நான் பின்னால் நகர்ந்தேன். இவனை படுக்க வைக்கணும், இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது என்றார். போய் என்னோட கிட்டை எடுத்துட்டு வா. நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். கொஞ்ச நேரம் அது குட்டியானைகளுக்கே உரிய முறையில் துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவிலிருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. தலையை பக்கவாட்டில் ஆட்டிக்கொண்டு என்னை பரிசோதனை செய்ய சில முறை முயன்றது. பின்னர் அதன் ஆட்டம் தளர்ந்தது. மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்தது. விழுந்து கால்களை நீட்டி கொண்டு படுத்தது. துதிக்கை வழியாக புஷ் என்று மூச்சு சீறி என் விலா மேல் பட்டது. விளக்கு என்றார் டாக்டர் கே. நான் காட்டினேன். நினைத்ததேதான்,
மறுபடியும் பீர்புட்டி. இம்முறை அதன் கீழ் நுனிக்காலுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடை இல்லாததனாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததனாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நினைத்தது. அதன் விளிம்பை கையால் வருடி, உடைஞ்சு உள்ளே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்றார். இருந்தாலும் உள்ளே கைவிட்டு சதையை மென்மையாக வருடிக்கொண்டே இருந்தார். வெல், ஆல்மோஸ்ட் கிளீன், ஹீஸ் லக்கி என்று பின் பஞ்சை மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். ஒரு மணி நேரத்திலே எந்திரிச்சிருவான், காலையில முதுமலைக்கே திரும்பி போயிடுவான் என்றார் டாக்டர் கே. முதுமலைக்கா என்றேன். ஆமா, அங்கிருந்து தானே வந்திருக்கான். நீ இவனை பார்த்துருக்க, இவனையா? ஆமா, 1.5 வருஷம் முன்னாடி நாம முதுமலையிலே ஒரு யானைக்கு இதே மாதிரி முள்ளெடுத்தோமே, அப்போ அந்த பெரிய மஞ்சனாத்தி மரத்தடியில் நின்னது இவன்தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி, எருமை குட்டி மாதிரி இருந்தான் என்றார். எப்படி தெரியும் என்றேன். ஏன், அங்கு பார்த்த ஒரு மனுஷனை உன்னால திரும்ப பார்த்தா சொல்லிட முடியாதா என்ன? டாக்டர் எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். அவ்வளவு தூரம் உங்களை தேடியா வந்திருக்கான், அமேசிங் என்றேன். பாவம், நல்ல வழி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டு கொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வதுண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை. ஆனாலும் முதுமலையிலிருந்து ஜீப்பில் திரும்பிய எங்களை அவை எப்படி கண்டுபிடித்தன என்று புரியவில்லை. எங்களை அவை காட்டுக்குள் நின்று வாசனை பிடித்திருக்கலாம், இங்கே முன்பு எப்போதோ வந்து பார்த்திருக்கலாம். ஆனாலும் ஒரு குட்டி அத்தனை தூரம் வந்தது பிரமிப்பூட்டியது. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உற்று பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருளசைவுகள் உருவாயின. அந்த பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்கப் போனேன். நோ என்றார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிந்தது. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிட்டு போயிரும், வா என்று டாக்டர் சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டென்று 20-க்கும் மேற்பட்ட யானை பிளிரர்கள் ஒன்றாக இணைந்து பேரொளி எழுப்பின. என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க கை கூப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரியது. ஆம், தேவ துந்துபிகள் முழங்கின, வான் முரசுகள் இயம்பின, கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர்.